ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக அரசுலேருந்து பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்களுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளிவந்திருக்கு. இந்த பதிவில் ஒன்பை ஒன்றா பார்க்கலாம், வாங்க விடியோக்களை போகலாம். அரசு பள்ளி மாணவர்கள் சரளமாக ஆங்கிலம் பேச 2000 வார்த்தைகளை கொண்ட சிடி விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நடப்பு கல்வியாண்டில் மட்டும் 1,575,000 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணிகள் வழங்கப்பட்டிருக்கான். வறுமை கோட்டிற்கீழ் உள்ளவர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கும் பணி விரைவில் நடைபெற உள்ளதா? அடுத்த ஆண்டு முதல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஷூ வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. QR கோடு மூலமாக பாடங்களை மாணவ மாணவிகள் படிக்கும் திட்டம் இந்தியாவிலே முதன் முதலாக துவங்கப்பட்டிருக்கான். மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுத்தருவதற்காக ஆசிரியர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. 100 அரசு பள்ளி கூடங்களை தலா 2 கோடி ரூபாய் செலவுல அவுட்டோர் ஸ்டேடியம் மத்திய அரசு அனுமதியுடன் அமைக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக கூறி பணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கார். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள்லாம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் பிரிக்கும் எண்ணம் உள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கு. மாணவர்கள் 18 வயது நிரம்பினால்தான் வாகனம் ஓட்ட வேண்டும் என மோட்டார் வாகன சட்டம் உள்ளதா? வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது போன்ற விதிமுறைகளும் உள்ளன. இதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்திருக்காங்க. பள்ளி மாணவ மாணவிகள் 80% மேல் வருகை பதவி இருந்தால் அவர்களுக்கு கூடுதலாக 2 மதிப்பெண்கள் வழங்கலாம் என்று முதன்மை கல்வி அலுவலருக்கெல்லாம் அரசு தேர்வுத்துறை இயக்குனர் உத்தரவிட்டிருக்கார். அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் என குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மாணவர்கள் வருகை பதவிக்கு அதிகபட்சமாக 2 மதிப்பெண்கள் வழங்க வேண்டும். 80% மேல் வருகை பதிவு இருந்தால் 2 மதிப்பெண்கள் வழங்கலாம். 75% முதல் 80% வருகை பதிவு இருந்தால் 1 மதிப்பெண்கள் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மாணவர்கள் படித்தவற்றை புரிந்து கொள்ளும் திறனை அறிவதற்காக உள்நிலை தேர்வுகள் நடத்தப்பட்டு 4 மதிப்பெண்கள் அளிக்க வேண்டும் தெரிவித்திருக்காங்க. இந்த தேர்விற்கு அந்த பாடத்தினை கற்பிக்கும் ஆசிரியர்கள் விண்ணத்தால் வடிவமைத்து தேர்வு நடத்த வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் மரம் வளர்த்து பாதுகாத்தால் 2 மதிப்பெண்கள் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த அறிவிப்பு என்னன்னா, அரசு பள்ளியில் புத்தகங்கள் படிப்பதற்காக மாணவர்களுக்கு வாரந்தோறும் 2 பாடவெளி ஒதுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களிடையே வாசிப்பு திறனை மேம்படுத்த பள்ளி வளாகத்தில் நூலக பயன்பாடு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை மேலும் மேம்படுத்த வகையில் நூலகங்களில் புத்தகங்கள் படிக்க ஏதுவாக மாணவர்களுக்கு வாரந்தோறும் 2 பாடவேளைகள் ஒதுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நூலகங்களை மேற்பார்வையிட சிறப்பு ஆசிரியர் ஒருவர் நியமிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க. அந்த ஆசிரியருக்கு குறைந்த பாடவேளைகள் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். நூலக புத்தகங்கள் கிழிக்கப்பட்டால் பொறுப்பு ஆசிரியர் மட்டுமே, மாணவருக்கு எவ்வித அபராதமும் விதிக்க கூடாது. ஆண்டுதோறும் பள்ளிகளில் ஏப்ரல் மாதம் தேசிய நூலக வாரம் கொண்டாட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மாதத்துக்கு ஒரு நாள் இறைவணக்க கூட்டத்தில் மாணவர்களை தங்கள் படித்த புத்தகம் குறித்து பேச வைக்க வேண்டும். சோ இவ்வாறு பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம பார்த்த இந்த பதிவுல பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட தகவல் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துகள் டவுட்ஸ் எதனால இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.